அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது சஷ்டி விரதம் அப்படிங்கிறது எந்த தெய்வத்துக்குரிய விரதம், இந்த நாளில் எப்படியெல்லாம் அந்த தெய்வத்துக்கு நம்ம வழிபாடு செய்து விரதம் இருந்து வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எப்படி தீரும் என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வீடியோவில் ஒரு ஜோதிடரோட ஆடை பார்த்துட்டு நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தங்க அந்த ஜோதிடருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே அவர் சொல்யூஷன் பார்த்துட்டு அவருக்கு நடந்த ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபோன் மூலியமாக என்னோடய வாழ்க்கையே மாறிடுச்சு சார், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இது போன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு ஃபோன் மூலமா தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கும் நல்ல விதமான மாற்றங்கள் அவர் கொடுப்பார். சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய விரத தினத்தில் ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. மேலும் இந்த சஷ்டி விரதம் இருந்தால் திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் வரன் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் தொல்லை ஒழியும், நோய் கடன் பிரச்சனைகள் தீரும், சஷ்டி விரதம் இருந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மேலும் இந்த சஷ்டி விரதத்தை எப்படியெல்லாம் மேற்கொள்வது, எப்படி விரத முறைகளை கடைபிடிப்பது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சஷ்டி அப்படிங்கிறது 6வது திதி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என முருக பக்தர்கள் சஷ்டி திதியில் விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கி வருவாங்க. மேலும் வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள். கார்த்திகை பூசம் விசாக்கம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்கள். திதிகளில் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுதுங்க. மேலும் சஷ்டி விரதம் கவலையை நீக்கி சந்தோஷத்தை தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விரத முறையாக இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் சஷ்டியில் இருந்தால் அகப்பயில் வரும் என்பது சஷ்டி திதியை வைத்து உருவான பழமொழியாகவும் சொல்லப்படுது. சஷ்டி விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை பேறு கிடைக்கும் என்பதுதான் இதன் அடிப்படையான அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான புராண கதைகளும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. மேலும் நீண்ட நெடுகாலமாக ஒரு பெண்மணிக்கு குழந்தை பேறு இல்லாமல் இருந்திருக்கு. அவள் பல தெய்வங்களை வணங்கியிருக்கா, பூஜை செய்தால் பலன் ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஒரு நாள் சித்தர் ஒருவர் கோவிலுக்கு வந்தார். அந்த பெண் அவரிடம் தன் குறைகளை சொன்னார். அப்பொழுது அந்த சித்தர் குடம் பிடித்தான் சட்டிக்குள் என்றார் அந்த சித்தர். சித்தர்கள் எப்பொழுதுமே சூட்சமமாக தான் பேசுவாங்க. அந்த பெண்ணானது படிப்பறிவு இல்லாத பெண்ணாக இருந்திருக்கா. குடம் பிடித்தானையும் சட்டி கொள்வானையும் எங்கு போய் கண்பாள் என்று சித்தர் சொன்னதன் பொருள் அவளுக்கு புரியவில்லை. குழப்பத்தோடு அவள் தவிழ்த்தாள். மேலும் மாம்பழ கவியாரர் என்ற புலவர் அந்த ஊருக்கு வந்திருந்தார். அந்த பெண் அவரிடம் சென்று, ஐயா, குடம் பிடித்தான் சட்டிக்குள் என்று ஒரு சித்தர் சொன்னார், அதற்கு பொருள் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த புலவர், குடம் என்பது சேவலை குறிக்கிறது. அதாவது குக்குடம் என்றால் சேவல் என்று பெயர். அந்த சேவலை கொடியில் வைத்திருப்பவன் சேவர் கொடியன். அவன் யார் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த புலவர் கேட்டிருக்காரு. தெரியும் ஐயா, அவர்தான் முருக கடவுள் என்று அந்த பெண் சொல்லியிருக்காங்க. மேலும் சஷ்டி என்பது கந்த சஷ்டி என்று பொருள். அந்த முருக பெருமானை நினைத்து கந்த சஷ்டி விரதம் இருந்தால் உனக்கு குழந்தை செல்வம் கிட்டும் என்பதை அந்த சித்தர் உனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த புலவர் சொல்லியிருந்தார். அந்த பெண் நான் அப்படியே செய்கிறேன் என்று கூறி மகிழ்ச்சியுடன் விடை பெற்று சென்றாள். ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி விரதம் 6 நாட்கள் இருந்ததான் பலனாக அழகன் முருகனைப் போலவே ஆண் மகனை பெற்றெடுத்தாள் அந்த பெண். இதற்கு பின் தான் முருகப்பெருமான வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதற்கு ஒரு சான்றாகவும் அமைய பெற்றிருந்தது.
அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்றுதான் இந்த சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க. ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதிகளிலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடலாங்க. வளர்பிறை திதியில் ஒன்று, தேய்பிறை திதியில் ஒன்று என மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி விரதங்கள் வருவதுண்டு. பொதுவாக குழந்தை வரம் வேண்டியவர்களே சஷ்டி விரதம் இருப்பாங்க என்று சொல்வாங்க. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சஷ்டி விரதம் வழிபட்டால் முருகப்பெருமான் அவர்களின் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையும் கூட. மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம், விரதம் இருக்கும் முறைகள் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். குழந்தை இல்லாதவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள், நோய் குணமாக வேண்டும் என்று நினைப்பவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், கல்வியில் மேன்மை பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது என்பவர்கள் மாதந்தோறும் சஷ்டி விரதம் இருக்கலாம். இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை உள்ளதோ அந்த குறை சொல்லி முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை செய்து இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் அதற்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பார். மேலும் பிரச்சனைகள் தேய வேண்டும் என்பவர்களும் தேய்பிறை சஷ்டியிலும், நல்ல விஷயம் துவங்கினே அது வளர வேண்டும் என்பவர்கள் வளர்பிறை சஷ்டியிலும் விரதம் இருக்க துவங்கலாங்க. மேலும் எந்த காரணத்திற்காகவும் சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்பிறை தேய்பிறையினை எந்த திதியில் வேண்டுமானாலும் நீங்கள் விரதத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சஷ்டி விரதம் இருப்பவங்க காலையில் எழுந்தவுடன் குளித்து விட்டு விளக்கேற்றி வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு செவ்வரளி பூ அல்லது ஏதோ ஒரு வெள்ளைப்பூ அர்ப்பணிக்க வேண்டும். மேலும் நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் இரண்டு வாழைப்பழங்கள் அல்லது என்ன பழங்கள் கிடைக்கிறதோ ஏதோ ஒரு பழம் வெற்றிலை பாக்கு வைத்து மனமுருக நமது பிரார்த்தனைகளை முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக் கொண்டு விரதத்தை துவங்க வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கலாம். மேலும் ஒருவேளை சாப்பிடாமலே அல்லது இரண்டு வேளையும் சாப்பிடாமலே அல்லது பழம் மற்றும் பால் மற்றும் சாப்பிட்டு கொண்டே விரதம் இருக்கலாம். உடல்நிலை பொறுத்தவரையில் எந்த முறை வேண்டுமானாலும் நீங்கள் பின்பற்றி இந்த விரத முறைகளை கடைபிடிக்கலாம். மேலும் மாலையில் வீட்டில் சட்கோண கோலம் அமைத்து அதில் ஆறு அகல் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும். ஆறு நெய் தீபமாக ஏற்றலாம் அல்லது ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றலாம். அதே போல் நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால் பழம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பூஜைகளை முடித்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்துள்ள பால் குடித்து விட வேண்டும். மேலும் குழந்தை பெற வேண்டி விரதம் இருப்பவங்க அதற்குரிய திருப்புகழ் பாடி காலை மற்றும் மாலை என இரு வேளைகளிலும் பாராயணம் செய்ய வேண்டும். மற்ற பிரச்சனைகள் உள்ளவங்க அவரவருக்குரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற பாடல்களை பாராயணம் செய்யலாம் அல்லது பொதுவாக கந்த சஷ்டி கவசம் பாராயணமும் செய்யலாம். கந்த சஷ்டி கவசம் யார் வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த காரணத்திற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரை ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் விரதம் இருக்கலாம். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் குழந்தை பிறக்கும் வரை இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களோ உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே இந்த முருகப்பெருமான சஷ்டி என்று விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே காணாமல் போகும். குழந்தை பாக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கூட நிச்சயமாக முருகனை போன்ற அழகான குழந்தையும் பிறக்குங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் முருகப்பெருமானை நம்பி சஷ்டி விரதத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் மேற்கொள்ளுங்க. நிச்சயமாக கூடிய விரைவில் உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் அந்த முருகப்பெருமான் கொடுப்பார். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை சஷ்டி விரதத்தில் நம் எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்வது, மேலும் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது எந்த தெய்வத்திற்குரிய விரத நாட்களாக போற்றப்படுது என்பதை பற்றி முழுமையாக நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.